ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், சமூக நலத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன், இதே துறையிலேருந்து உங்களுக்கு வந்து 2 மாடத்துக்கு விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா திரும்பவுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18000 ரூபாய் வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும். உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு சமூக நலத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட வந்து வீடியோ போட்டிருந்தேன், திருப்பூர் மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள் அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து 38 மாவட்டத்துக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். மாவட்ட வரைய நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஜெண்டர்லேருந்து டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், பேரண்ட் நேம்லேருந்து நேஷனாலிட்டி, குவாலிஃபிகேஷன், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸோ வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் இணைச்சி, ஸோ நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு கொடுத்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டான அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 20 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஈவினிங் 5 PM குழந்தைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது, எல்லாமே வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து நீங்கள் ஜெராக்ஸ் தான் வந்து இணைக்க போகிறீங்க. அப்ளிகேஷனோட பேக் சரி இணைச்சி இந்த அட்ரஸ்க்கு வந்து 20 நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கேஸ் ஒர்க்கருங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேட்டகரி, அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கேஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எம்ஏ எம்எஸ்சியில் வந்து பாருங்கள் சோசியாலஜியோ இல்லைனா சைக்காலஜியோ இல்லைனா கிளினிக்கல் சைக்காலஜியோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 18000 ரூபாய் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். அதே மாதிரி செக்யூரிட்டி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 8th பாஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லைனா 10th ஃபெயில் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 21லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். 12000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்குமே வந்து பாருங்கள் 8th பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி 10th நீங்கள் 10000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். 21 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நேட்டிவ் சுட் பி கோயம்புத்தூர்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு மாவட்ட வரையை நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாவட்ட வரையை வந்து இதில் வர்றதுனால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.